இருக்கிறார் என்றால் அவருடைய அறிவை பரிசோதிக்க வேண்டும். அவருடைய அறிவிலே கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. அவர் உண்மையான ஒரு பரிபூரணமான இஸ்லாத்தை ஏற்றவராக மதித்தவராக அவர் இருக்க முடியாது. என்ன காரணம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு மகத்துவங்களையும் கண்ணியங்களையும் கொடுத்து உலகத்திலே அனுப்பிய தூதர் தான் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதனால் தான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த குடும்பத்தை போல சிறந்த குடும்பம் கிடையாது, அவர்களுடைய தோழர்களை போல சிறந்த தோழர்கள் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சஹாபிகளாகிய அன்சாரிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஈமானுக்கு அடையாளம் வேண்டுமா? ஈமானுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஹுப்புல் அன்சார், அன்சாரிகளை அன்பு வைப்பது. ரசூலுல்லாஹ் அன்பு வைக்கிறது ஈமானுடைய பரிபூர்ணத்துவத்தை அடையும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடன் இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களோட கூட இருந்தாங்க, துணை செஞ்சாங்க, உதவியாக இருந்தாங்க என்பதற்காக ஈமானுடைய அம்சம் என்ன தெரியுமா? ஹுப்புல் அன்சார், அன்சாரி சஹாபிகளை அன்பு வைப்பது. வஅலாமத்து நிஃபாக், நயவஞ்சகத்தனத்துடைய அடையாளம் என்ன தெரியுமா? புகுலுல் அன்சார், அன்சாரிகளை கோவிப்பது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாருடன் கூட இருந்தவர்களை அன்பு வைப்பதே நமக்கு கடமை, அவர்களுடைய குடும்பத்தை அன்பு வைப்பதே நமக்கு கடமை. சொல்ல போனால் ஒவ்வொரு மூமினும் உலகத்தில் தன்னுடைய தாயாக நினைக்க வேண்டியவர்கள் அவர்களுடைய மனைவிமார். உலகத்திலே அழியாத மூஜிதா பெருமானாருடைய குர்ஆன். இன்று உலகத்தில் இவ்வாறு எல்லா பகுதிகளும் பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ரபீஉல் அவ்வல் மாதம் வருகிறது, வந்ததும் நாம் என்ன செய்கிறோம்? பெருமானாரை ஞாபகப்படுத்துகிறோம், மௌலிதை ஓதுகிறோம். ஓதும் போது என்ன நடக்கிறது? இந்த மௌலிதிலே இருக்கக்கூடிய வார்த்தைகள், வாசகங்கள் எல்லாமே பெருமானாருடைய புகழை எடுத்து கூறி கொண்டிருக்கிறது. இந்த மௌலிதிலே இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய புகழை பேசிக்கொண்டே இருக்கிறது. சஹாபிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பாருங்கள். பெருமானாரை முன்னால் கண்டால் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, ரசூலுல்லாவை காணும் போது ஏதாவது ஒன்றை சொல்லுவார்கள். யார் ரசூலுல்லா, உங்கள் முகன் சந்திரனை போல இருக்கிறது. யார் ரசூலுல்லா, உங்கள் கை இருக்கிறதே பட்டு துணியை போல இருக்கிறது. யார் ரசூலுல்லா, யார் ரசூலுல்லா, உங்கள் வேர்வை இருக்கிறதே அது மிஸ்கை விட வாசமாக, கஸ்தூரியை விட வாசமாக இருக்கிறது. யார் ரசூலுல்லா என்று ஏதாவது ஒன்றை சொல்லி புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். நாம் எப்பயாவது ஒரு தடவை தான் புகழ்கிறோம், அதுவும் ரபீஉல் அவ்வல் வந்து 1-12 தான் நாம் புகழ்கிறோம். பெருமானாருடைய சஹாபிகள் ரபீஉல் அவ்வல்ல மட்டும் மௌலிதோத இல்ல, அவர்கள் வருஷம் 365 நாளும் ஓதினார்கள். எப்படி ஓதினார்கள்? பெருமானாரை காணும் போது அவர்களை புகழ்வார்கள். யார் ரசூலல்லா, உங்கள் முகம் இருக்கிறதே. யார் ரசூலல்லா, உங்கள் கை இருக்கிறதே என்று பெருமானாரையே பாட்பாட்டாக துண்டு துண்டாக எடுத்து வரணித்து அவர்களுடைய பேரிலே மௌலிதை ஓதுகிறார்கள். மௌலிதன் அவங்களை புகழ்றதா? மௌலிது என்றது பிறப்பு என்ற அடையாளமாக இருந்தாலும், அர்த்தமாக இருந்தாலும், அதனுடைய நோக்கம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்வது. இந்த புகழ்வதையே சஹாபிகள் தன்னுடைய ஒரு நோக்கமாக, தன்னுடைய ஒரு தேவையாக அவர்கள் இருந்தார்கள். ஹஸான் இப்னு சாபித் புகழ்ந்து தள்ளினார்கள். காபி இப்னு ஸுஹைர் ரழியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து தள்ளினார்கள். பைத்துகள் படிப்பது, பாடல்களாக பெருமானாரை புகழ்வது என்பது தப்பாக இருந்தால் நான் நினைக்கிறேன் புகாரியிலிருந்து மாத்திரம் எத்தனையோ ஹதீஸுகளை தூக்க வேண்டியிருக்கும். புகாரியில் மாத்திரம் பெருமானாருடைய புகழ் பாடல்கள் பைத்துகள் எத்தனையோ இருக்கிறது. நான் நினைக்கிறேன் பைத்து படிப்பது கூடாது என்ற ஒரு வாதத்தை வைத்தால் பள்ளி வாசலில் அல்ல, நாம் நம்முடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய புகாரி ஷரீஃபுகளை எடுத்து அதிலிருந்து நிறைய ஹதீஸுகளை எடுத்து எரிய வேண்டியிருக்கும். அவ்வளவு பைத்துகளாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ் இன்று உலகமெல்லாம் காணப்படுகிறது. அது பைத்துகளாக, வசன நடைகளாக காணப்படுகிறது. ரபீஉல் அவ்வல் வந்தால் நாம் எல்லோரும் ஒன்று கூடுவோம், நம்முடைய வீடுகளில் ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதை ஓதுவோம், ஓதி அரபியிலே ஓதுவோம். அது தெரியாது என்று வரும்போது அது முடிஞ்சதுக்கு பின்னால இது போன்ற ஒரு பயான் நிகழ்ச்சியின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழை
நம்முடைய பாசை என்னவோ அந்த பாசையிலே நாம் எடுத்து பேசுவோம். இதுவெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நாம் உண்மையாக கலிமா சொல்லி இருக்கிறோம், அதுதான் காரணம். நன்றியுள்ள கலிமாவை நாம் சொல்லி இருக்கிறோம், எங்கள் கலிமாவிலே நன்றி இருக்கிறது. அந்த ரசூல் இல்லை என்றால் நான் மூமின் அல்ல, அந்த ரசூல் இல்லை என்றால் நான் முஸ்லிம் அல்ல, அந்த ரசூல் இல்லை என்றால் என்னுடைய இஷா இன்றைய தொழுகை நடந்திருக்காது. சொல்ல போனால் மறுமை நாளிலே சொர்க்கம் நரகம் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் ஒரு மனிதனுடைய கடைசி முடிவு. அந்த சொர்க்கத்தை அடைய முடிவாக இருந்தால் அதற்கு முஹம்மது ரசூலுல்லா இந்த உலகத்தில் வந்திருக்க வேண்டும். உண்மையில் கலிமா சொன்ன ஒரு மனிதனாக இருந்தால் இந்த பெருமானாரை புகழ்வதற்கு இந்த நாவு கஞ்சத்தனத்தை அடுக்காது. இந்த நாவிலே கஞ்சத்தனம் வருகிறது என்றால், பெருமானாரை புகழ்வதற்கு நாவு கஞ்சத்தனம் படுகிறது என்றால், உண்மையான முறையில் அவன் கலிமா சொன்னவன் அல்ல. என்ன நீ யாரடா புகழ்ற? உன் மகன் படித்து பட்டம் வாங்கி உன் மகன் டாக்டர் ஆனால் புகழ்ந்து தள்ளுகிறாய், பீத்தி தள்ளுகிறாய், ஊரூராக பேசுகிறாய். பேப்பரில் வந்ததா, டிவியில் வந்ததா, பேப்பரில் எத்தனாம் பக்கத்தில் வந்தது, அதை கலர் போட்டோவாக போடுங்கள். பேஸ்புக்கில் வந்ததா, யூடியூபில் வீடியோவாக வந்ததா, உனக்கு எவ்வளவு ஆசை வருகிறது? உன் மகனுடைய புகழுக்காக, என்னுடைய மகனுக்காக, என் உயிரை விட பெரியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக என்ன செய்தாய்? இன்று பாதைகளிலே ரோடுகளிலே இந்த வருஷம் எல்லா ஊர்களையும் லைட்டுகளை போட்டு தள்ளிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பார்க்கவே சந்தோஷமாக இருக்கிறது. சில ஊர்களிலே சென்று பார்க்கும் போது வானம் பாதையிலே சென்று கொண்டிருக்கும் போது வானமா கூரையா அல்லது மேல் பகுதியா பார்க்க தோன்றுவதில்லை, அவ்வளவு அழகான மின் விளக்குகள். எதற்காக? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக, அவருடைய புகழுக்காக, அவர்கள் இந்த உலகத்தில் தோண்டிய மாதத்துக்காக. சில பேர் நினைக்கிறாங்க இந்த பேர் ஒலையிலேயும் காலியிலேயும் கல்முனையிலேயும் கோலும்புலையும் தான் லைட்டை போட்டு இருக்கிறாங்க. நேற்று மூணாத்து ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் நைஜீரியாவில் ஒரு மீலாது விழாவுக்காக வேண்டி கூடியிருக்கிறாங்க 20 மில்லியன் மக்கள். சவுத் ஆப்பிரிக்காவிலே நடக்கிறது, பாலைவனத்தில் கூட 3 நாள் தொடர்ந்து நடைபெறுகிறது மீலாது விழா. அரபு நாடுகளை எடுத்து பாருங்கள், எத்தனையோ நாடுகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மௌலிதுகள். உடனே கேட்பான், சுபான மொழிது தான் ஓதினாங்களா? எங்களுக்கு தாங்க சுபான மொழிது. அவங்க வாயை திறந்தாலே ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பைத்து படிப்பான். அரபிகள் அழகாக படிப்பாங்க. இதுவெல்லாம் என்ன? ரசூலுல்லாவின் மீது உள்ள அன்பின் அடையாளங்கள். அந்த அன்பு உலகத்தில் வர வேண்டும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். நீங்க எவ்வளோ நீங்க பயம் பண்ணி அன்பு வைங்கோ அன்பு வைங்கோ அன்பு வைங்கோன்னு நாங்கள் யார்ட்டையும் கஷ்டப்பட தேவையில்லை. ரோட்டில் போறவன்ட்டே ரசூலுல்லா அன்பு வைடா, ரசூலுல்லா அன்பு வைடான்னு நாங்கள் சொல்ல தேவையில்லை. ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானாரை அன்பு வைத்த சகோதரர்களே, உங்களிடத்தில் நன்மாராயமாக ஒன்றை சொல்லுகிறேன். உலகத்தில் யார் உங்களை பார்த்து குறை சொன்னாலும், அல்லது உலகத்தில் நீங்கள் யாரிடத்திலும் ரசூலுல்லாவை அன்பு வை அன்பு வை என்று நீங்கள் சொல்ல தேவையில்லை. அல்லாவே அந்த அன்பை வாஜிபாக்கி இருக்கிறான். உலகத்தில் ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூரணமாகுவதாக இருந்தால் அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயிரை விட அன்பு வைத்து ஆக வேண்டும். இது அல்லாஹ் போட்ட கடமை. அதனால் தான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இன் கான ஆபாஉகும் வ அபனாஉகும் வ இஹ்வானுகும் வ அஸ்வாஜுகும் வ அஷீரதுகும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தஹ்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி. குல் நபி நாயகமே சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் உங்கள் பெற்றோர்கள், வஅபனாவுக்கும் உங்கள் பிள்ளைகள், வஇஹ்வானுக்கும் உங்கள் பிரதர்ஸ் உங்கள் சகோதரர்கள், வஅஸ்வாஜுக்கும் உங்கள் மனைவிமார்கள், வஅஷீரத்துக்கும் உங்கள் குடும்பம், வஅம்வாலுனிக்கு தரஃப்துமூஹா நீங்கள் சேர்த்து வைத்த பணங்கள், வதிஜாரத்துன் தஹ்ஷூன கஸாதஹா நீங்கள் வியாபாரம் பண்ணி அதனுடைய வருமானத்தை அஞ்சக்கூடிய நஷ்டம் வந்துருமோ என்று பயப்படக்கூடிய வியாபாரம், வமசாகினு தருவௌடஹா நீங்க விரும்பி நீங்க அன்பு வச்சு கட்டின உங்கட வீடு மாளிகைகள் இவையெல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வரசூலிஹி, அல்லாஹ் ரசூலை விட அன்பானதாக உங்களுக்கு இருந்தால். உங்க மனைவி ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க, எனக்கு அல்லாஹ் ரசூலை விட என்ன மனைவி தான் பிடிக்கும், அல்லாஹ் ரசூலை விட என்ன பிள்ளைகள் தான் பிடிக்கும், அல்லாஹ் ரசூலை விட என்ன வீடு தான் பிடிக்கும்,
Allah Rasul Vida and the Shotta Pudikum, Allah Rasul Vida, Nan Seth with Chirka Kudi, Panamda Pudikum and Nekiringala Fatarabasu Edurpa Tiringo and Allah Sultan. Selahatta Labi Allah Sulwan. Ah, Apri Arkade, Sari Sari, Iringo, only Kala Irk, Allah Arthamada. Edurpa Tiringo, only Kala Irkade. உனக்கு எவ்வாறு இருக்க வேண்டும் ரசூலுல்லாவின் மீது ஹுப்பல்ல அஹப்பு இருக்க வேண்டும் உனக்கு உச்சகட்ட அன்பு சின்ன அன்பல்ல